ஓல்டு காயின் ஓல்டு ரூபா நோட்டு என்கிட்ட விற்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கடைசியில் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் என்கிட்ட எப்படி காயினை விற்கிறதுங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா காயின் வீடியோமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வீடியோக்கள் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் பிளேலிஸ்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. அந்த லிங்கை கிளிக் பண்ணினா என் சேனலில் காயின்ஸை பற்றி கொடுத்துருக்கிற எல்லா வீடியோஸும் ஒன்று விடாமல் வந்துடும். அந்த வீடியோஸில் இருக்கிற அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸ் ஏதாவது இருக்குதா உங்ககிட்ட அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோமும் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 100 வீடியோஸ், இதுக்கு மேலே 100 வீடியோஸ் கொடுக்க போகிறோம். ஒரு வீடியோ கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா என் சேனலில் இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே லைவாகவே இருக்கும். ஓகேங்களா, ஒரு வீடியோ கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அந்த டெலிகிராம் குரூப்பை போய் ஜாயின் பண்ணிங்க, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சூப்பரான வீடியோவில் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, ஆனால் இது வரைக்கும் யாருமே வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து மெயின் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு 2000 ருபீஸ் நோட்டை பற்றி பார்க்கலாம். இதில் எந்த மாதிரி இருந்தால் அதிக விலைக்கு போகக்கூடிய கரன்சி நோட்டு கிடைக்கும், அதை எப்படி என்ட்ரி செல் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ கடைசியில் ஃபுல் கிளியராக வீடியோ கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை மட்டும் பார்த்துடலாம். நான் லாஸ்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 8-9-10 நாளுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இதில் 10 நாளுக்குள்ளே வீடியோஸ் வந்து எதுவுமே அப்லோட் பண்ணல, எந்த ஒரு ரிப்ளைவுக்கும் அதிக பேருக்கு என்னால் கொடுக்க முடியல. அதுக்கான ரீசனை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா டீலர் மீட்டிங் வந்து எங்களுக்கு வச்சுருந்தாங்க. அதனால் மீட்டிங்க்கு வந்து போயிட்டு மறுபடியும் ஒர்க்கை முடிச்சுட்டு மறுபடியும் டெல்லியிலேருந்து வந்துட்டேன் தமிழ்நாட்டுக்கு. மறுபடியும் ஒரு ஒர்க்காக நான் மறுபடியும் அங்கேயே போக வேண்டியதாகிடுச்சு. நான் ஒர்க்கெல்லாம் முடிச்சிருவேன், சீக்கிரமாக முடிச்சிருவேன். அதனால் இனிமேட்டுக்கு ரெகுலராக உங்களுக்கான தேவைப்படுற எல்லா வீடியோஸுமே நான் ரெகுலராக அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் மறக்காமல் ஓல்டு காயின்ஸை பற்றினாலும் சரி, கரன்சியை பற்றினாலும் சரி, உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, எதை பற்றி வீடியோஸ் வேணுனாலும் சரி, எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ஒர்க்கெலாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு 4 or 5 டேஸ்க்குள்ளே நான் ஃப்ரீ ஆயிடுவேன். ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படின்னா ரெகுலராக இனிமேட்டு உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும். அது இல்லாமல் நிறைய பேர் காயின் ரிசல்ட் வந்து அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தேன், சில பேருக்கு வந்து அனுப்ப முடியல என்னால். அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எல்லா ரிசல்ட்டுமே இனிமேட்டுக்கு வந்துட்டா முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா எல்லா ப்ராசஸையுமே ஒரே டைமில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 2000 நோட்டுக்கான ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2000 ருபீஸ் நோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2000 நோட்டில் ஏகப்பட்ட டைப் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கையில் கிடைக்கக்கூடியது, ஆனால் இது ரேட்டுக்கு போகும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இருக்கிற மாதிரி தான் தயாரிக்கப்பட்ட ஒரு 2000 ருபீஸ் நோட்டு. இந்த நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் சரி பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து டாப்பில் கொடுத்துருப்பாங்க, அதே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து இருக்கும். அதுவும் இல்லாமல் ரைட் சைடில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து காந்தி இருப்பார். சரிங்களா, லெஃப்ட் சைடில் நம்ம நோட்டை வந்து முன்னாடி வச்சு பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட்டு சைடு வந்து காந்தி இருப்பார். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி 1000 நோட்டு 500 நோட்டு எல்லா நோட்லையும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருப்பார். ஆனால் இதில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நோட்டெல்லாம். நெக்ஸ்ட்டு அது இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுங்க, இந்த நோட்டை முதல்ல எப்போ தயாரிக்கப்படுறாங்க அப்படின்னா 2016. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப கம்மி தான், இப்போ பக்கமாக தான் தயாரிச்சிருக்காங்க. 16 தயாரித்து 2017 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த நோட்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் டைப்பில் போயிட்டுருக்கு. ரேர்னால் ரொம்ப பெரிய லெவலில் ரேர் கிடையாது, ஆனாலும் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேர் தான். எது இதெல்லாம் அதிக ரேட்டுக்கு போங்கிற ஃபுல் டீட்டெயில் இப்போ பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னொரு விஷயம் நிறையா பேர் கவனிச்சிருக்க மாட்டிங்க, இந்த 2000 நோட்டை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்தமாரி ஒரு விஷயம் இருக்கிறது வந்து யாருக்கும் தெரியாது. இந்த ரெண்டு நோட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ லெஃப்ட்லேயும் சரி ரைட்லேயும் சரி அந்த கோடுகள் இருக்குது பார்த்தீங்களா, 7 கோடு இருக்கும். எதனால் அந்த நோட்டில் 7 கோடு இருக்குது அப்படின்னா டூப்ளிகேட் நோட்டு தயாரிக்கக்கூடாது அப்படிங்கிறதாங்க. 7 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 100 நோட்டில் சில கோடு இருக்கும், 500 நோட்டில் சில கோடு இருக்கும். ஆனால் 2000 நோட்டில் கரெக்டாக 7 கோடு இருந்துச்சு அப்படின்னா அது ஒரிஜினல் பீஸ்னு ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கவர்னர் சிக்னேச்சர் வச்சு ரேட்டு வந்து சேஞ்ச் ஆகும். கவர்னர் சிக்னேச்சரை பற்றி கடைசியாக பார்க்கலாம். இப்போ நோட்டோட பேக் சைடில் வந்து பார்க்கலாம். பேக் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானுங்கிறது எழுந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் அப்படிங்கிற வார்த்தையும் கொடுத்துருப்பாங்க, மேலே வந்து டைப் பண்ணியிருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இதெல்லாம் எந்தெந்த நாட்டில் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் மாரி இருக்கும், சேட்டலைட்டோட படம் இருக்கும். இது என்ன சேட்டலைட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மங்கல்யான் சேட்டலைட். மங்கல்யான் சேட்டலைட்டை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணது தான் மங்கல்யான் சேட்டலைட்டு. அது இந்தியாவுக்கு வந்து கிடச்ச ஒரு பெருமைனே சொல்லலாம். அதோட அடையாளமாக தான் இந்த நோட்டை வந்து வெளியிட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காந்தியோட கண்ணாடி கொடுத்துருக்காங்க. இந்த கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா தூய்மை இந்தியா திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க பார்த்திங்களா, அப்போ வந்து லான்ச் பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரன்சி நோட்டோட ஃப்ரண்ட் சைடு வந்து இப்போ பார்க்கலாம். இந்த நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா
உர்ஜித் பட்டேல், ஓகேங்களா? அந்த சிக்னேச்சர் இருக்கக்கூடிய கவர்னர், ஓகேங்களா? உர்ஜித் பட்டேல். அதுக்கப்புறமேட்டுக்கு உர்ஜித் பட்டேலில் 6 சீரீஸ் இருக்குது. உர்ஜித் பட்டேல்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2-3 சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டு தயாரித்ததை வந்து பார்த்திங்கன்னா உர்ஜித் பட்டேல் சிக்னேச்சரில் மட்டும்தான் தயாரிச்சிருப்பாங்க. அதனால் சிக்னேச்சரை வச்சு நீங்கள் குழப்பத்தாவில் எப்படி கண்டுபிடிக்கிறது அது ஒரு பிரச்சனையே கிடையாது. எல்லா நோட்டுமே உர்ஜித் பட்டேலில் தான் தயாரிச்சிருந்தாங்க. இந்த நோட்டோட வரிசை எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டை வந்து பேக் சைடில் திருப்புங்க. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா வரிசை வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? நீங்கள் சிக்னேச்சர் வச்சு குழப்பிக்க வேணாங்கிறதுனால நான் வரிசை எங்கே பார்க்கணும்னு சொல்கிறேன். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க 2016, 2017, ஓகேங்களா? ஒவ்வொரு வருஷத்தில் வந்ததும் ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் என்ன வருஷம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க. இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா மக்கள் கையிலையும் கிடைக்கக்கூடிய ஒரு நோட்டு, சர்க்குலேஷனில் இருக்கக்கூடிய ஒரு நோட்டு. 2000 நோட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா டேமேஜ்டு இல்லாமல் பார்த்துங்க, கசங்கி போய் அதை வந்துட்டு வேஸ்ட்டான நோட்டெலாம் தேவையே இல்லை. அது எந்த ஒரு டீலரோ யாருமே சேல்ஸ் பண்ண முடியாது. அதனால் டேமேஜ்டு இல்லாமல் நல்ல கண்டிஷன் யூஎன்சி கண்டிஷன் நோட்டு வச்சுருந்தீங்கன்னா கம்பல்சரி 2250 ரூபா இப்போதைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. புது நோட்டாக வேணும் யூஎன்சி கண்டிஷன் நோட்டு, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அழுக்கு நோட்டோ கசங்கினதோ இங்கு பட்டதோ அது சேல்ஸ் வந்து பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் 2017 நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதேமாரி தான் பார்த்தீங்கன்னா அழுக்கு நோட்டோ இங்கு பண்ணுற நோட்டோ கசங்கின நோட்டு இந்தமாரிலாம் இருந்துச்சு அப்படின்னா சேல்ஸ் ஆகாது. நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன். இந்த நோட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2000 ரூபா நோட்டை பொறுத்த வரைக்கும் இந்தமாரி தான் இந்த நோட்டை வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. புது நோட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா 2017, ஓகேங்களா, அந்த வருஷம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2500 ரூபா ஒரு நோட்டுக்கு 500 ரூபா எக்ஸ்ட்ரானா கிடைக்கும். இப்போ புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நோட்டுக்கு 500 ரூபா அப்படிங்கிறது சின்ன ரேட்டு மாரி உங்களுக்கு தெரியலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்டில் கணக்கில் கிடைக்கக்கூடிய ஒரு நோட்டு. புது நோட்டு வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரேட்டுக்கு வந்து சேல்ஸ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாருக்குமே ஒரு தெளிவான விஷயம் வந்து கிடச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போ தயாரிச்சாங்க, இந்த நோட்டில் பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன் பார்த்தோம், மார்க்கெட் ப்ரைஸும் பார்த்தோம். இந்த நோட்டை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட நீங்கள் விற்கலாம். இந்த நோட்டை அதை எப்படி விற்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து வீடியோ கடைசியில் இப்போ நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டை பொறுத்த வரைக்கும் டேமேஜ்டு நோட்டு, இதை பற்றிலாம் கிளியராக சொல்லிட்டேன். அதனால் டேமேஜ் நோட்டை யாரும் செல் பண்ணிவிட்டு இது வந்து அதிக ரேட்டு போகும் அப்படின்னு சொல்ல வேணாம். இது வந்து யாராவது பண்டிலாக வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ரேட் வந்துச்சு அப்படின்னா என்கிட்ட நீங்கள் செல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இனிமேட்டுக்கு ரெகுலராக உங்களுக்கான வீடியோஸ் வரப்போது மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கரன்சி நோட்டை பற்றி சரி, ஓல்டு நோட்டு, ஏர் கரன்சி, ரேர் காயின்ஸு, அதுமாரி எல்லா டீட்டெயிலை பற்றி நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தா காயின்ஸ் ரூபா நோட்டு மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஓல்டு காயினாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரூபா நோட்டாக இருந்தாலும் சரி 100% என்கிட்ட வந்து சேல் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படி சேல் பண்ணும் அப்படின்னா சில கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஏரோ சிம்பிள் பற்றி இப்போ காட்டுது பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லிங்க் இருக்கும், அனைத்து காயின்களையும் விற்க இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி எங்கிட்ட காயின்ஸ் ரூபா நோட்லாம் எப்படி விற்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் அந்த வீடியோவில் இருக்கும். மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண ரெண்டே நாளில் என்கிட்ட காயின்ஸ் ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதனால மறக்காம அந்த வீடியோ வந்து கம்பல்சரி நீங்க பார்த்தாகணும். அப்படி மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆக தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணி விடுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிட்டு மெம்பர்ஷிப்பில் ஆட் பண்ணிட்டு ரெண்டே நாளில் உங்களோட காயின்ஸ் ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், 100% கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதிகமான ஓல்டு கேன்ஸ், ஓல்டு ரூபா நோட்டு எல்லாத்தையுமே விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். இதை பற்றி ஏன்னா எல்லா ரெகுலர் வீடியோஸும் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவுக்கு நேரடியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ரெண்டு வீடியோஸ் கொடுத்துருக்கேன், எந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அந்த வீடியோ போய் பார்த்துக்குங்க.